ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम्बिकरो मुनिमध्यमाम् அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குரு பரம்பரா மங்கனிடுமதில் குடைசூடையொட்டிக்கும் விளக்கும் ஜோதி செங்கதிரோம் கொற்கோர் விளக்காய் தோற்கொண்ட வீரந்தன்னை செங்கனிடும் கட்டளை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல் வல்யம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிடக்கானு நாளே உயர் வர உயர் நலமுடையவன் யவனவன் வயல்வரமதி நலம் மறுவினவனவன் அயல்வரு அமரகள் அதிபதியவனவன் துயரரு சுடரடி தொழுதிடல் மனநே வெங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதிலென்றும் அடித்தளம் 1000 பாதுகா சகஸ்திரம் கூட்டு நிகமாந்த மகாதேசிக சுவாமியினுடைய அற்புதமான அனுபவம் இப்பொழுது 200 கல்பக விருட்சமாக பாரிஜாதமாக பாதுகாதேவி விளங்குகிறாள் என்று சுவாமி சாதிக்கிறார். இந்த 201வது பாரிஜாதம் அவன் அடிகள் தந்ததாம் பாரிஜாத கிளை பாவுகைகளே பார்மனக்கு முனிவர் குழுக்களால் ஒத்தீரது வளர்த்தது உன்னையே பாரிஜாத கிழக்கேவ பாதுகே எம்பெருமான் பாரிஜாத மரமாக இருக்கிறான். அந்த பாரிஜாதத்தினுடைய மலர்களாக எம்பெருமானுடைய திருவடி மலர்களையும் கொண்டாடுவார்கள். அதிலிருந்து பாதுகையாகிய கிளை தளிர்க்கிறது என்று பேசுகிறார். பாரிஜாதம் அவன் அடிகள் தந்ததாம் பாரிஜாத கிளை பாதுகைகளே பார்மனக்கும் முனிவர் குழுக்களால் வார்த்த நீர் அது வளர்த்தது உன்னையே ஸ்ரீவிட்டு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திஷ்யாம் சுவாமியினுடைய அனுபவம் கோதாஸ்துதியிலே கிருஷ்ணனையும் கோதையும் அனுபவிக்கிறார். இங்கே ராமனை கல்பவிருட்சமாக்கி அதை அண்டியிருக்கிற பாதுகாத கொடியாக பாதுகையை கூறி அந்த சிம்மாசனம் என்பது பாத்தியாகவும் அபிஷேகம் என்பது நீர் வார்த்தலாகவும் சொல்லி அற்புதமாக இங்கே அனுபவிக்கிறார். பால் மணக்கும் முனிவர் குழுக்களால் விவசாயி தண்ணீர் பாய்ச்சுவது போல இங்கே முனிவர்கள் வேத வித்துக்கள் அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பேசுகிறார். வார்த்த நீர் அது வளர்த்தது உன்னையே எனவே பாரிஜாத கொடியானது சாக்கேத சிம்மாசனமாகிய அயோத்தியனுடைய கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலே மிகச் சிறந்து வளர்ந்தது என்று பேசுகிறார். 202வது பாசுரத்திலே பாதுகையினுடைய அபிஷேகம் சூரிய குலத்துக்கு உண்டான தாழ்வை போக்கி பிரம்ம புத்திரரான வசிஷ்டராலே செய்யப்பட்ட ஆவண வேத மந்திரங்களாலே சக்தி கிடைத்தது என்கிறார். வெய்யவன் குலநாதன் இளையனோ குறை போக்க ஐயரும் மதர்வனமா மறுமறை துணை கொண்டே வெய்யவன் குலநாதன் வசிஷ்ட பகவான் இளையனும் குறை போக்க இல்லை என்ற குறையே இல்லையாம். ஏற்கனவே அரசனில்லை இளவரசனில்லை இன்பமில்லை
பொருள் இல்லை, இப்படியெல்லாம் இல்லை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது பாதுகை அங்கே ஆட்சியிலே அமரும் பொழுது வெய்யவன் குலநாதன் இலை எனும் குறை போக்க ஐயரும் அதர் வனமாம் அருமறை துணை கொண்டே, அல்லது ராமன் இல்லை என்ற குறையை போக்க என்றும் சொல்லிக்கொள்ளலாம். குந்திரும் வழி நின்றே உன்னபிடேகம் செய்ய உயர்கதிதனை கண்டார் ஒளிந்திடும் பாதுகையே. உந்திரும் வழி நின்றே உன்னபிடேகம் செய்ய உயர்கதிதனை கண்டார் ஒளிர்ந்திடும் பாதுகையே. மனசு வேறு எங்கும் செல்லாமல் வசிஷ்டர் மிக கவனமாக இந்த பட்டாபிஷேகத்தை நடத்தி வைத்தார் என்று பேசுகிறார். உயர்கதி தனை கண்டார், மிக சிரேஷ்டமாக செய்கிறார். காரணம் என்ன? ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்ட பட்டாபிஷேகம் நின்று விட்டது. தசரதன் கட்டளை, வசிஷ்டருடைய ஆலோசனை மக்கள் விரும்புகிறார்கள். மந்திரிகள் அற்புதமாக அமைந்திருக்கிறார்கள். இத்தனை இருந்தும் ராம பட்டாபிஷேகம் நின்று விட்டதனாலே மறுபடியும் வேறு ஒரு தடை வரக்கூடாது என்பதற்காக மிகவும் சிரத்தையோடு வசிஷ்டர் செய்கிறாராம். ஆகையினாலே அந்த பாதுகா ராஜ்யமானது மிகச் சிறந்து அமைந்ததற்கு அதுதான் காரணம், சத்தையா தேயம் என்றார்கள். ஆகையினாலே வசிஷ்ட பகவானுடைய அற்புதமான அந்த நியமத்தோடு கூடிய கிரியைகள் அருமையாக அமைந்தன என்று பேசுகிறார். 203வது பாசுரம். பாதுகா பட்டாபிஷேக ஜலம் பூமியில் விழுந்து எல்லா நதிகளின் ஜலத்திலும் கலக்கிறது. எல்லா நதிகளும் சிறப்பு பெறுகின்றன. அதிலே ஒரு நதி துங்கபத்ரை. துங்கபத்ரை உயர்ந்த மங்களங்களை அருளக்கூடியது. எல்லா நதிகளுமே துங்கபத்ரை ஆகிவிட்டது என்று பேசுகிறார். கதிரவன் வழி கண்ட அரசர்கள் அரியணையில் துதி பெறும் தேவியே நீ தூய மஞ்சனம் பெற்ற. கதிரவன் வழி கண்ட அரசர்கள் அரியணையில் துதி பெறும் தேவியே நீ தூய மஞ்சனம் பெற்றாய். மஞ்சள நீர் பெருக்கு ஆறுகளாய் பெருகி மங்கள துங்கபத்ரை மாநதியாகியதே. மஞ்சள நீர் பெருக்கு ஆறுகளாய் பெருகி மங்கள துங்கபத்ரை மாநதியாகியதே. மங்கள துங்கபத்ரை மாநதியாகியதே. எல்லா நதிகளுமே துங்கபத்ரையாகிவிட்டது. தீபாவளி என்று எப்படி எல்லா தண்ணீரும் கங்கையாகிறாரோ அதுபோல இங்கே துங்கபத்ரைகள் நிறைய உண்டாகிவிட்டன, மிகுந்த மங்களம் உள்ளவை ஆயின என்று இங்கே காட்டுகிறார் சுவாமி. அடுத்து 204வது பாசுரம். பொதுவாக எதை செய்தாலும் இசையும் திசையொரு தெய்வமும் தெய்வத்து இசையும் கருமங்கள் எல்லாம் அசைவில் சீ கண்ணன் நெடுமால் கடல் கடைந்த காரோத வண்ணன் படைத்த மயக்கு என்று சொல்வார்கள். சர்வம் ஸ்ரீ நாராயணார்ப்பணமஸ்து. ஆகாசாத் பைதம் தோயும் யதா கச்சிதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா ஸ்ரீ கேசவம் பிரதி கச்சித்தி என்று கேசவனத்திலே செல்லும் என்று சொல்வார்கள். நாராயணத்திலே செல்லும் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கு எல்லாமே பாதுகா சமர்ப்பணமாக ஆகிறது என்று பேசுகிறார். எனவே பாதுகாப்பணமாக அத்தனையும் அமைந்தது, பரிபூர்ண தர்மம் விளங்கியது என்று இந்த பாதுகா சாம்ராஜ்யத்தை கொண்டாடுகிறார். 204வது பாசுரத்திலே பரதனின் மனோரதமே மந்திரிகள் உணர்ந்ததினால் பாதுகை அபிடேகம் முறைப்படி செய்து வைத்தார். எதா ராஜா ததா பிரஜா. அரசன் எவ்வழி குடிகள் அவ்வழி. பரதனுடைய மனோரதத்தை மனநிலையை பிரிந்து கொண்ட காரணத்தினாலே பரதனின் மனோரதமே மந்திரிகள் உணர்ந்ததினால் பாதுகை அபிடேகம் முறைப்படி செய்து வைத்தார். பாருளார் அனைவருமே பாதுகை வழி நின்றார். அத்தனை பேரும்
பாதுகா சேவர்களாக ஆகிவிட்டார்கள், அடியார்கள் ஆகிவிட்டார்கள், மாரடியார் ஆகிவிட்டார்கள், திருமாலடியார் ஆகிவிட்டார்கள். பாரிலே கிருதயுகமே சேதையில் திரும்பியதேதாயுக பரவர்த்தித கார்த்திக விருத்தாந்தா என்று பேசுவார்கள். ஆனால் கிருதயுகமாகிவிட்டதாம் பாதுகா சாம்ராஜ்யத்திலே. அத்தியாத்மிகம், ஆதிபௌதிகம், ஆதி தெய்விகம் என்று மூன்று விதங்களிலே தொல்லைகள் உண்டாகலாம். அந்த மூன்று தொல்லைகளும் இல்லாமல் போய பிழையும் புகுதிருவான் என்றளவும் தீயில் தூசாகும் என்றபடி எவ்வித குறையுமின்றி பரிபூர்ணமாக தர்ம அர்த்த காமிய மோட்சம் என்று சத்துர்வித பல புருஷார்த்தம் என்று சொல்லும் மேன்மை பொருளெல்லாம் விளங்க பகவத் அனுபவம் பரிபூர்ணமாக கிடைக்க இந்த பாதுகா சாம்ராஜ்யம் திகழ்ந்தது என்று பாருளார் அனைவருமே பாதுகை வழி நின்றார். பாரிலே கிருதயுகமே திரேதையில் திரும்பியது, திரேதாயுகம் தான் ஆனால் கிருதயுகமாகிவிட்டது என்று சொல்கிறார். அவரவர்கள் தாங்கள் செய்ய வேண்டிய கர்மாக்களை ஒழுங்காக செய்தால் அது கிருதயுகம், செய்யப்பட்ட அற்புதமான காலம் அது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு காலத்தை சாம்ராஜ்யம் கொடுத்தது என்று இங்கே பேசுகிறார். அந்த அயோத்தியிலே பெண்கள் எல்லாம் மிகச் சிறந்த முறையிலே ராமன் இல்லாத குறையை பாதுகை வந்ததனாலே ஓரளவுக்கு மனம் திருந்தி மகிழ்ச்சி அடைகிறார்கள் மாதர்கள் முதல். எனவே சத்ரு என்ற சப்தமே அற்றுப்போய் அங்கே என்ன சப்தம் கேட்டது என்றார். குதிரை குளம்படி சத்தம் கேட்கும், யானை பிடிடும் சத்தம் கேட்கும், தேர் ஓடக்கூடிய சக்கரங்களின் ஓசை கேட்கும், காலாட்களுடைய வேல் வாழ்வில் ஒலிகள் கேட்கும் என்று இல்லாமல் இங்கே என்ன கேட்டது? சாமரன் கிருஹிணீனாம் என்று சொல்லி சாமரம் போடக்கூடிய வேலைக்காரர்களுடைய மணிவலைய நினாதைகி கல்பதித்த கைவலைகளின் ஓசை கேட்டது என்று பேசுகிறார். அங்கே அப்பொழுது வலை ஓசை கேட்க வேண்டுமானால் மற்ற சத்தங்கள் எல்லாம் நிசப்தமாக இருந்தால்தானே கேட்க முடியும். அந்த அளவுக்கு ஆட்சியானது அமைதியாக சத்துவ குணம் நிறைந்தவர்கள் உள்ள பூமியாக, நிறைமொழி மாந்தர் கூடிய இடமாக, வேறு எந்த அபசப்தம் தவறான ஒலிகள் தீய ஒலிகள் கேட்காமல் இருந்தது என்று இங்கே கொண்டாடுகிறார் அயோத்தியை. எனவே சத்துருக்கள் பயமில்லை, பெண்களுடைய வலை ஒளிகள் தான் கேட்டன. பாதுகையே நீங்கள் பட்டாபிஷேகத்தில் பாதுகையே நீங்கள் பட்டாபிஷேகத்தில் மாதுளமே கழித்த மறையொலி முழக்கமதே மாதர்கள் வலையொலியும் சமரக்குழை உடனே பாரதிந்திடச் செய்ய பகையொலி மறைந்ததம்மா மறைந்ததும்மா பகையொலி மறைந்ததும்மா பாரதிந்திடச் செய்யோ பகையொலி மறைந்ததும்மா மாதர்கள் வலையொலியும் சாமரக்குழை உடனே பாலறிந்திரச் செய்யும் பகையொலி மறையும் தர்மா. பெண்களெல்லாம் சாமரம் வீசுகிறார்களாம். அப்படி இந்த கைகளால் மேலும் கீழும் மேலும் கீழும் போய் வரும் பொழுது வலைகள் எல்லாம் குலுங்குகின்றன. சாமரம் அந்த கபரிமான் வாழ்நாளே செய்யப்பட்ட அந்த சாமரம் குழைந்து குழைந்து குழைக்கின்ற கவரி என்பான் கம்பன். அப்படி அழகாக காட்சியளித்தன பாதுகா பட்டாபிஷேகத்திலே
வேறு எந்த ஒலியும் கேட்கவில்லை என்று சொல்கிறார். அப்படியானால் மந்திர ஒலி கேட்கவில்லையா என்று கேட்டால், அடுத்த வாசுரத்திலே அதை பற்றி சுவாமி பேசுகிறார். 206வது பாசுரத்திலே சாமரம் வீசுகின்ற கைவளையின் ஒளியோடு மந்திர கோஷமும் அபிஷேக ஜலத்தின் ஒளியோடு கூடிய மந்திர கோஷம் என்று பேசுகிறார். குடங்களிலே மந்திரத்தினாலே பூரிக்கப்பட்டு ஜபிக்கப்பட்டு வாய் நல்லார் நல்ல மறையோதி என்று பேசுவார் கோதைப்பிராட்டி. வயோவிருத்தர் ஞானவிருத்தர் சொல்லக்கூடிய எல்லாவற்றினாலும் கற்று உணர்ந்து அடங்கிய பெரியோர்கள் அருமையான வேத ஒலியோடு வளை ஒளியோடு அங்கே சாமரம் வீசுகளுடைய அற்புதமான அழகை பேசுகிறார். மந்திர கோஷமும் பிரணவாக்கார ஒலி நிறைந்ததாக எங்கு பார்த்தாலும் அந்த மந்திர ஒலியும் வலையொலியும் தீர்த்தம் பாதுகை மேலே அங்கே விழக்கூடிய அந்த ஒலியும் இதை கேட்டது என்று பேசுகிறார். 206வது பாசுரத்திலே முடியணிந்திடும் முன்னே நடந்திடும் அபிடேக குடங்களின் தீர்த்த ஒலி கூடிடும் மறைகள் ஒலி முடியணிந்திடும் முன்னே நடந்திடும் அபிடேக குடங்களின் தீர்த்த ஒலி கூடிடும் மறைகள் ஒலி. சதகலசம் என்று சொல்லுவார்கள், சகஸ்த கலசம் என்றெல்லாம் விஷயங்கள் நடக்கும். பல குடங்கள் இங்கே பார்ப்பன சித்தர்கள் பல்லாயிரவர் ஏத்த என்று சொல்லி முடியணிந்திரும் முன்னே நடந்திடும் அபிடேக குடங்களின் தீர்த்த ஒளி மறைகள் ஒளி கோசல தேசமதில் கிளர்ந்தன அதனாலே கதறிய சோக ஒளி கரைந்தன பேரொலியில் கோசல தேசமதில் மறைகள் ஒளி தீர்த்த ஒளி கிளர்ந்தன அதனாலே கதறிய சோக ஒளி கரைந்தன ஏற்கனவே சோக ஒளி ராமனை பிரிந்ததாலே திருமணமான தம்பதிகளும் சோகமுற்றிருந்தார்கள். பசுவும் கன்றும் சோகமுற்றிருந்த சேர்ந்திருந்தாலும் பிரிந்த நிலையை உணர்ந்தார்களாம். அப்படிப்பட்ட அயோத்தி பாதுகா பட்டாபிஷேகத்தினாலே மீண்டும் அங்கே மகிழ்ச்சி வந்தது, சோகவலி கரைந்தது, சோகவலி குறைந்தது, சோகவலி அழியவில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. பாதுகா பட்டாபிஷேகத்தின் பெருமையினாலே ராமனுடைய பிரிவை மறக்க ஆரம்பிக்கிறார்கள். எனவேதான் முடியணிந்திடும் முன்னே நடந்திடும் அபிடேக கூடங்களின் தீர்த்த ஒளி கூடிடும் மறைகள் ஒளி கோசல தேசமதில் கிளர்ந்தன அதனாலே கதறிய சோக ஒளி கரைந்தன பேருளியில். 207வது பாசனத்திலே பாதுகா பட்டாபிஷேகம் ஒரு லேண்ட்மார்க், ஒரு வழிகாட்டி. ஒரு பட்டாபிஷேகம் எப்படி நடக்க வேண்டும் என்று எல்லோரும் அறிந்து கொள்ளும் ஒரு செய்முறை பயிற்சி போல அமைந்துவிட்டது என்கிறார். தேவர்களெல்லாம் தங்களுக்கும் இது ஒரு பாடமாக, தாங்களும் பின்பற்ற வேண்டிய ராஜ்ய பட்டாபிஷேக நிகழ்ச்சியாக இதை கருதினார்கள். அதனால்தான் என்ன ஆயிற்று, இப்படிப்பட்ட பட்டாபிஷேகம் நடந்ததனாலே அந்த பெருமையே ராமனை
மிக எளிதாக ராவண வதம் செய்ய வைத்தது என்றும் பேசுகிறார். ராவண வதம் செய்வதற்கு அடிப்படையாக வேரிலே ஜலம் ஊற்றுவது போல இந்த பாதுகா பட்டாபிஷேகம் அமைந்தது என்கிறார். தென்னை மரத்திற்கு வேரிலே பாய்ச்சும் தண்ணீரானது எப்படி இளநீராக மேலே வருகிறதோ அதுபோல அயோத்தியிலே நடந்த பாதுகா பட்டாபிஷேகம்தான் அரக்கனை அழிப்பதற்கு சக்தியை கொடுத்தது ராமனுக்கு என்று கூட இங்கே அனுபவிக்கிறார்கள். தேவர்கள் உகந்திட்ட திருவபிடேகே, தேவர்கள் உகந்திட்ட திருவபிடேகே, மரதனை போல் மறுத்திருந்தா என்ற தேவர்கள் புகழ்ந்திட்ட திருவபிடேகம் தன்னை பரதனை போல் நீயும் மறுத்திருந்த என்ற பாவன ராமணவன் ராவணவதம் தன்னை பாரினில் எளிதாக நலத்திலன் நிகழ்ந்திருமோ, பாவன ராமணவன் ராவணவதம் தன்னை பாரினில் எளிதாக நடத்திலன் நிகழ்ந்திருமோ, அத்திரநரக்கன் மூடி பத்தும் ஒரு கொத்தனை உதிர்த்த திரளால் கொள்ளாரக்கனை கிள்ளி கழிந்தனே. ஒரு மனிதன் வாரணம் பொருத மார்பு வரையினை எடுத்த தோல் நாரத முனிவர் பிரயம்பட உரைத்தனா காரணி மகுளி பத்தி சந்திரன் கொடுத்த வாழன மிக உயர்ந்த வரமும் வரமும் பெற்ற ஒருவனை எழுத்து வெல்ல முடியுமா? காரணம் அடிப்படை கட்சிடம் அடிப்படை தகுதியாக இருந்தால் கட்சிட உயரம் எவ்வளவு வேண்டுமானாலும் மாளிகையில் கட்டலாம் அல்லவா? எனவே பரதனை போல பட்டாபிஷேகத்தை பாதுகையும் மறுத்திருந்தால் ராமனுக்கு ஒரு சங்கடம் ஏற்பட்டிருக்குமே. தேவர்கள் உகந்திட்ட திருவபிடேகந்தே, பரதனை போல் நீயும் மறுத்திருந்த என்ற ராவணவன் ராவணவதன் தன்னை பாரினில் எளிதாக நடத்திடல் நிகழ்ந்திடுமோ, முடியாது என்று அழுத்தமாக பேசுகிறார் சுவாமி. அது மட்டுமல்ல, இந்த ராம பாதுகை செய்த விரதம் இருக்கிறதே, தவம் இருக்கிறதே, அது சீதையின் தவத்தை விட விஞ்சி இருக்கிறது என்று பேசுகிறார். அது பல இடங்களிலே ஏற்கனவே பேசியிருக்கிறார். இங்கேயும் அதை மிகச்சிறந்த முறையிலே நமக்கு சுவாமி பதிவு செய்கிறார். பாதுகா சகஸ்வத்திலே அபிஷேக பத்ததி முடிசூட்டு படலாம். இந்த ராம பாதுகை ஒரு பெரிய விரதத்தை செய்தது. விரதம் என்பது என்ன? காப்பது விரதம், காப்பது விரதம். கண் போனபடி கண்ணை போகாமல் காப்பது விரதம். காதுகள் விரும்பும் இசைகளை கேட்காமல் காப்பது விரதம். வாய் சுவைப்படி சுவைக்காமல் காப்பது விரதம். மூக்கினால் இஷ்டப்படி முகரக்கூடாது என்பதனாலே அது மூக்கிற்கு விரதம். இப்படி தவிர்ப்பது விரதம். குழந்தைகள் சேமத்திற்காக தாய் விரதம் அனுஷ்டிப்பாள். சேய்க்கு வரும் நோய்க்கு தாய் மருந்து உண்பாள். தேவர்களின் அனுகூலத்திற்காக ராமன் திருவடியோடு சேர்ந்த பாதுகையானது 14 ஆண்டுகள் அந்த பாதுகா ஸ்பர்சத்தை இழந்திருந்தது. அதனால் தேவர்களுக்கு என்ன கிடைத்தது? ராட்சச பய நிவர்த்தி, அரக்கர்களுடைய தொந்தரவு இன்மை. ஆகையினாலே சீதையை விட பாதுகையுடைய விரதமானது அற்புதமாக கொண்டாடப்படுகிறது. கோரமாதவம் செய்தனன் கொல்லரியன் பாணருடைய அற்புதமான அனுபவத்திலே எம்பெருமானே தவம் செய்து அடியார்களை பெறுகிறானா, அடியார்கள் தவம் செய்து எம்பெருமானை பெறுகிறாரா என்ற ஒரு கேள்வி. கோரமாதவம் செய்தனன் கொல்லரியேன், அதுபோல இது பாதுகா விரதம் சீதை விரதத்தை விட விஞ்சுகிறது.
பாதுகா தேவியா சீதா தேவியா? விரதத்திலே தவத்திலே விஞ்சியவர் யார் என்று கேட்கும் அளவுக்கு இது சரியான போட்டியாக அமைகிறது. சீதையின் விரதம் மிஞ்சும் விரதமே உனதன்றோ, சீதையின் விரதம் விஞ்சும் விரதமே உனதன்றோ, பாதுகையவளே பதமதை பிரிந்தாய் நீ, சீதையின் விரதம் விஞ்சும் விரதமே உனதன்றோ, பாதுகையானவளே பதமதை பிரிந்தாய் நீ, கோரமான் தவமிதுவே தேவர்கள் குறை தீர்த்து ராவண பயமதையே விரட்டிட காரணமாம், கோரமான் தவமிதுவே தேவர்கள் குறை தீர்த்து ராவண பயமதையே விரட்டிட காரணமாம். இப்படியாக 208வது பாசுரத்திலே பாதுகையினுடைய விரதத்தை கொண்டாடுகிறார். 209 வசித்தர் செய்யக்கூடிய அற்புதமான இந்த கிரியை மந்திர சக்தி, திக்பலம் சத்திரிய பலம் பிரம்ம தேஜோ பலம் பலம், மந்திர சக்தியினாலே சிலைக்கு ஆகர்ஷ சக்தி வருகிறது, விக்கிரகமாகிறது. அதல்வனமுறை கொண்டே வசித்தரும் முனிவர்களும் அரங்கனின் பாதுகையே அபிடேக முடித்தனரே, அதர்வணமுறை கொண்டே வசித்தரும் முனிவர்களும் அரங்கனின் பாதுகையே அபிலேகம் முடித்தனரே, அவர்களும் வியந்தனரே அற்புதாட்சியினை அதுவரை காணாத அற்புதம் என்றனரே, அவர்களும் வியந்தனரே அற்புதாட்சியினை அதுவரை காணாத அற்புதம் என்றனரே. நபூதோ நபவிஷ்யதி. எப்படி கண்ட பரமாத்மா பிறக்கும் போதே அற்புதம் 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 தமத்புதம் பாலகம் அம்புஜக்ஷம் என்று சொல்றார்களோ அதுபோல இந்த பாதுகா தேவி ஆட்சியானது கண்டோம் கண்டோம் கண்டோம், கண்ணுக்கினி என கண்டோம், கல்லறியாதன கண்டோம். எப்படி எல்லோரும் கொண்டாடினால் காரணம் வசிஷ்டருடைய கு வசிஷ்டர் வாமதேவர் ஜாபாலி காஷ்யபர் சேத்தியன் காத்தியாயனர் கௌதமர் வெளியர் என்று அந்த தேய ரிஷிகள் கூட்டமானது மந்திர பலத்தோடு ஆத்மசுத்தியோடு ஸ்தான சுத்தி பாத்திர சுத்தி தேக சுத்தி ஆத்மசுத்தி எல்லாம் சொல்லுவார்களே, அப்படி சிறந்த முறையில் நடந்த அந்த பாதுகா பட்டாபிஷேகத்தினாலே அயோத்தியானது 14 ஆண்டுகள் அற்புதமான ஆட்சியை பெற்றது என்று பேசுகின்றார். 210வது பாசுரம் அபிஷேக பத்தியத்தினுடைய சாற்றுமுறை பாசுரம். அபிஷேகம் பெற்றாலே அவனடி அபிஷேகம் பெற்றாலே அவனடி உற்றாலின் அழகிய பாதுகையே பெருமக்கு குறைவில்லை, அகழ் வாழையும் தாங்கும் மகள் தொடர்பாலே இகழ்வதே நினைக்கில்லை, அபிடேகம் பெற்றாலும் அவனடி உற்றாலும் அழகிய பாதுகையே பெருமைக்கு குறைவில்லை, அகழ்வாரையும் தாங்கும் நிலமகளில் தொடர்பாரே, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொருட்கள் தலையின்பு திருக்குறள், அகழ்வாரையும் தாங்கும் நிலமகளில் தொடர்பானே. க்ஷமா என்ற ஒரு வார்த்தை இங்கே பயன்படுத்துகிறார். பொறுமைக்கு எல்லை நிலமாக இருக்கிறது, நிலம் தோன்ற தோன்ற கொடுத்து கொண்டே இருக்கிறது, துன்பம் தோன்றவில்லை அதற்கு. மண்ணை கொடுக்கும், சுண்ணாம்பை கொடுக்கும், தங்கத்தை கொடுக்கும், வெள்ளியை கொடுக்கும், இரும்பை கொடுக்கும், தண்ணீரை கொடுக்கும், மண்ணெண்ணையும் கொடுக்கும். கொடுப்பதையே விரதமாக கொண்டது பூமி. அப்படி பாதுகா தேவியும் அத்தனை பேரையும் பாதுகாக்கக்கூடிய ரக்ஷணம் ரக்ஷணம் என்ற ஒரு சிந்தையிலேயே இருக்கிறார். அபிடேகம் பெற்றாலின் அவனடி உற்றாலின், எனவே அந்த பாதுகையானது எம்பெருமான் திருவடிக்கு காப்பாக இருந்தாலும் சரி, எம்பெருமான் திருவடியை பிரிந்து பட்டாபிஷேகம் செய்து கொண்டாலும் சரி, அது எங்கிருந்தாலும் தீவெட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஒளியானது
கிழக்கே தெற்கே கிழக்கே மேற்கே வடகிழக்கே தென்கிழக்கே தென்மேற்கே தென்கிழக்கே என்று எப்படி படித்தாலும் மேல் நோக்கியே எரிவது போல பாதுகை யோகக்ஷேமம். எனவே யோகக்ஷேமத்தையே குறிக்கோளாக கொண்டது ஆகினாலே சர்வலோக யோகக்ஷேம தேசிகளுடைய ரஜீந்திர வித்ய வாக்கு. அப்படியாக அந்த பாதுகையானது அபிஷேகம் பெற்றாலும் மகிழ்ந்து விடவில்லை, அவனடி உற்றாலும் மகிழ்ந்து விடவில்லை. எப்பொழுதும் அடியார்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய காமதேனுவாக கற்பக விட்சமாக இருக்கிறது, பாரிஜாதமாக இருக்கிறது. அழகிய பாதுகையே பெருமைக்கு குறைவில்லை, அகழ்வாலையும் தாங்கும் நிலமகள் தொடர்பாலே இகழ்வதே நினைக்கில்லை இருதிகளும் ஒன்றே. மேன்மை என்றும் கீழ்மை என்றும் இன்பம் என்றும் துன்பம் என்றும் இருள் என்றும் ஒளி என்றும் வடக்கு என்றும் தெற்கு என்றும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாத எப்பொழுதும் சதீக ரூப ரூபாய அதிகாராய சுத்தாயா என்று எம்பெருமானுடைய திருவடி நிலைகள் மங்களமே அளித்து யோகக்ஷேமத்தை எல்லோருக்கும் அளித்தது என்ற ஒரு அற்புதமான கருத்தை சொல்லி ஸ்ரீ ரங்கநாத பாதுக சகஸ்திரத்தில் ஏதாவது அபிஷேக பத்ததி முடிகிறது. தொடர்ந்து நாம் அனுபவிக்க இருக்கிறோம். நிதியான பத்ததி என்று தொடர்கிறது. எம்பெருமான் கருணையாலே அனுபவிப்போம். மங்களம் கோசலீந்திராய மகனீய குணாத்பயே சக்கரவர்த்தி தனோஜாய சர்வபௌமாய மங்களம் சிறந்திடும் ஞானச்சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணதே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.